ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, டென்த்துக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ஸ்டடி பிளான் போடுறத நான் சொல்லியிருந்தேன். 2 weeks ஸ்டடி பிளான் ஃபார் 450 அபவ் எடுக்கிறதுக்கு, சரிங்களா? ஸோ இதுக்கான டீட்டெயில் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு நேற்றே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், ஏன்னா அதில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் இருக்குது, அதை நம்ம 2 weeks எப்படி பிரித்து எப்படி படிக்கிறது, ஒரு நாளைக்கு எத்தனை க்வெஷ்சன்ஸ் படிக்கிறது, அதை எவ்வளோ நேரத்தில் படிக்கணும் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இன்னிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா க்வெஷ்சன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டே பை டே வந்து நான் உங்களுக்கு என்னென்ன க்வெஷ்சன்ஸ் படிக்கணும், அதை எவ்வளோ நேரத்தில் படிக்கணும்னு நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் தாராளமாக படிக்கலாம். 450 அபவ் கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட்ஸ் இருக்குது, தயவு செஞ்சு அந்த டவுட்ஸே உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அதுக்கான வழி தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ டே 1 வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் வந்து அளவியல், அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நான் மேக்ஸில் வந்து உங்களுக்கு 17 2 மார்க்ஸும் 17 5 மார்க்ஸும் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? ஸோ இப்போ அளவியலில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 7.1, எக்ஸாம்பிள் 7.2, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 7.3. நெக்ஸ்ட் வந்து புள்ளியியலும் நிகழ்த்தகவும், அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 8.1 8.2 8.3 8.15 8.33. ஸோ எக்ஸாம்பிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8th chapter இந்த 5 sum மட்டும் கண்டிப்பாக பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்கன்னா 8.1 1 7 8.2 1 2 3 8.3 2 3 8 வந்து 2 3 ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 8.4 1 3, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 5 மார்க்ஸ் வந்து எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா 8.11 8.12 8.13 8.16 8.17 8.31 8.32, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8.1 10 11 13 8.2 வந்து 5 6 7 8 9, ஓகேங்களா? 5 6 7 8 9 8.4 12th sum மட்டும். ஸோ நீங்கள் மேக்ஸுக்கு வந்து 17 2 மார்க்ஸும் 17 5 மார்க்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒன்று விடாமல் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறைய சம்ஸ் இதில் பார்த்துருப்பீங்க. ஸோ தெரியாத சம்ஸை உங்கள் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை பக்கத்தில் யார்கிட்டையாச்சும் கேட்டு தெரிஞ்சு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அறிவியல். அறிவியலில் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து சாப்டர் வைஸ் தான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? சாப்டர் வைஸ் என்னென்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்து நம்ம போகலான்னு பார்த்தா ஃபஸ்ட் லெசன்லேருந்து நிறைய க்வெஷ்சன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அதுவும் இல்லாமல் அடிக்கடி அதை ரிவிஷனும் பண்ணியிருப்பீங்க. ஆனால் லாஸ்ட் லெசனில் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து லாஸ்ட்லேருந்து தான் இந்த பிளானை கொண்டு வர போகிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த இது வந்து ஃபஸ்ட்டு 4 க்வெஷ்சன் வந்து உங்களோட 23rd லெசனில் இருக்க 2 மார்க்ஸ், ஓகேங்களா? அதில் 4 மார்க்ஸ் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து 22nd லெசனில் இருக்க 2 மார்க்ஸ், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஒன்று விடாமல் கண்டிப்பாக படிச்சுருங்க. 2 மார்க்ஸ் படிக்கிறது ரொம்ப ஈஸி, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 4 மார்க்ஸ். 4 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 23rd 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் கிடையாது சொன்னேன். 22nd இருக்கிற 4 மார்க்ஸ் தான் இது. ஃபஸ்ட்டு 3 வந்து 22nd இருக்க 4 மார்க்ஸ், 4th 1 வந்து 21 இருக்கிற 21st இருக்க லெசனோட ஃபஸ்ட்டு 4 மார்க்ஸ், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே மறக்காமல் கண்டிப்பாக படிச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமூக அறிவியல் பார்க்க போகிறோம். சமூக அறிவியலில் வந்து 2 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரலாறில் இருக்கிற 10th லெசனில் இருக்க லாஸ்ட்டு க்வெஷ்சன் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். லாஸ்ட் லெசனில் இருக்க 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து புவியியலில் இருக்கிற 2 மார்க்ஸ், லாஸ்ட் லெசனில் இருக்க 2 மார்க்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இருக்க க்வெஷ்சன்ஸ் வந்து நீங்கள் டே பை டே வந்து டெய்லி கரெக்டாக படிச்சுட்டே வந்துடுங்க. ஒரு நாளும் படிக்க முடியலன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க, ஏன்னா எல்லாருமே நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது, சரிங்களா? ஸோ இப்போதைக்கு வெளியிலையும் போகவும் கூடாது நீங்கள் யாருமே. ஸோ அதனால் வீட்லேயே இருக்க போகிறீங்க, வீட்டில் இருக்க டைமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸும் அதே தான், வரலாறுலேருந்தும் புவியிலேருந்தும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா வேறுபடுத்துக, உணவு பயிர்கள் மற்றும் வாணிப பயிர்கள், அதுக்கப்புறம் மேற்பரப்பு நீர் மற்றும் நிலத்தடி நீர், இது வந்து வேறுபடுத்துக்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸில் 5 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு டைமிங்ஸ் எப்படி படிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா
மேத்ஸில் இருக்க 2 மார்க்ஸ் மொத்தம் எவ்வளோ இருக்குது? 17 2 மார்க்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் 1 ஹவரில் கண்டிப்பாக முடிக்கணும், ஓகேங்களா? ஸோ 1 ஹவர் வந்து உங்களோட டார்கெட். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 45 மினிட்ஸில் முடிக்கணும்னு நினச்சி முடிங்க. அப்படி எக்ஸ்ட்ரா எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு வேலையை எடுத்தால் நம்ம சொல்கிற டைமிங்கில் ஒரு சிலரால் முடிக்க முடியாத போது 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அந்த மாதிரி இருக்கும்போது 1 ஹவரை யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸுக்கு வந்து 2 ஹவர்ஸ். நெக்ஸ்ட்டு அறிவியல். அறிவியலில் வந்து பார்த்திங்கன்னா 11 2 மார்க்ஸ் இருக்குது, 1 ஹவர் போதும். 4 மார்க்ஸுக்கு 45 மினிட்ஸ் போதும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சமூக அறிவியல். சமூக அறிவியல் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸுக்கு வந்து 13 2 மார்க்ஸ் இருக்குது, 1 ஹவர் போதும். 1 ஹவர் 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு கிரேஸ் டைம் மாதிரி, ஓகேங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, 1 ஹவரில் முடிக்கணும்னு பாருங்கள். 5 மார்க்ஸ் வந்து 5 இருக்குது, 1 ஹவர் 15 மினிட்ஸ். ஸோ டோட்டலாக வந்து 7 ஹவர் 45 மினிட்ஸ். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து வேணாலும் படிங்க, ஆனால் அன்னன்னைக்கு இதுவே அன்னன்னைக்கே முடிச்சுருங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேருக்கு இந்த டைலாக், அதாவது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சரிங்களா? ஸோ முடியாதுன்னு எதையுமே நம்ம வந்து சொல்லக்கூடாது, சொன்னாலே அது நம்மளோட மூடநம்பிக்கை. முடியுமானோ தயவு செஞ்சு யாருமே கேட்காதீங்க, ஏன்னா அது வந்து உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இது என்னால் முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி, சரிங்களா? ஸோ ஒரு இது முடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக 450 நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அப்போ அவங்களாலலாம் முடியலன்னு அர்த்தமா? ஸோ அவங்களாலையும் முடியும். அப்போது நீங்கள் உங்களையும் நம்பணும், ஓகேங்களா? ஸோ முடியும் என்று சொல்வது தான் தன்னம்பிக்கை. ஸோ நீங்கள் டே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதை தன்னம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் 450 அபோவ் எடுக்க முடியும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் யுவர் ஃபீட்பேக் இன் கமெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.